ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நார்ம டெலிவரி டிப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம என்ன டிப்ஸு எந்த மாதத்துல இருந்து ஃபாலோ பண்ணணும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் எந்த மாதத்துல இருந்து ஃபாலோ பண்ணனும்னா ஏழாவது மாதத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அது வந்து எக்ஸசைஸ்ல இருந்து ஏழாவது மாதத்துல எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம்னா வாக்கிங் மட்டும் தான் போகணும் எட்டாவது மாதத்துல இருந்து தான் பட்டர்ஃப்ளை யோகா ஸ்குவேட்டிங் டக்வாக் இது எல்லாமே எட்டாவது மாதத்துல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் அதே மாதிரி ஏழாவது மாதத்துல இருந்து விளக்கண குளியல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் விளக்கணக்குளியல் வந்து உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருந்து உங்களுடைய பிறப்பு பொறுப்பு பகுதி உங்களுடைய வயிற்று பகுதியில நல்லா மசாஜ் பண்ணுங்க மசாஜ் பண்ணிட்டு உங்களால எந்த அளவு சுடுதண்ணி வந்து தாங்க முடியுதோ அந்த அளவு சூடா உங்களுடைய இரண்டு இடுப்பு பகுதியிலையும் நல்லா தண்ணி அடிச்சு அடிச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா மசாஜ் பண்ணி விடும் பொழுது உங்களுக்கு வந்து குளிக்கும்போது இதெல்லாம் செய்யும் பொழுது அந்த இடுப்பெலும்புகளும் அந்த இடுப்பெலும்புகளை சுத்தி இருக்கிற தசைகளும் நல்லா தளர்வடையும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடுப்பெலும்புகள் வந்து ரொம்ப டைட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முதல் பிரெக்னன்சியா இருந்தது இதுதான் எனக்கு முதல் குழந்தையா இருந்ததுன்னா உங்களுக்கே நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த தசை பகுதிகள் வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும் இதுக்கு முன்னாடியே விட அது எல்லாத்தையும் தளர்வடைகிறதுக்கு இந்த விளக்கணக்குளியல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை தவிர நார்மலாக இது வந்து குளியல் இதை தவிர வந்து டெய்லி காலையில் ஒரு செவன் ஓ கிளாக் ஒரு ஏழு டு எட்டு மணிக்குள்ள உங்களுடைய வயிற்று பகுதியில் நார்மலாக தேங்கெண்ணெய் தேய்ச்சி நல்லா உங்களுடைய வயிற்று பகுதியில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு வெயில்ல வந்து உங்களுடைய வயிற்று பகுதியை வந்து காமிங்க அப்படி காமிக்கும் பொழுது குழந்தையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற தசைகளும் நல்லா தளர்வடையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு விटामिन டி வந்து இயற்கையாவே வந்து அந்த வெயில இருந்து அது கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதுனால நமக்கு இப்ப வைட்டமின் டி வந்து கம்மியாகும் பொழுது நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனைகள் வந்து அதிகமாக உருவாகும். சோ உங்களுக்கு வைட்டமின் டி கிடைக்கும் பொழுது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் பிரெக்னன்சி டைம்ல சுத்தமா இருக்கவே இருக்காது. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கஷாயங்கள். கஷாயம் வந்து எந்த மாதத்துல இருந்து நம்ம எடுத்து கொள்ளணும்னா இதுவும் ஏழாவது மாதத்துல இருந்து தான்

சுக்குமல்லி கஷாயம் முருங்கைத்தலை கஷாயம் இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அஞ்சு நாள் ஏழு நாள் வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கஷாயம் வந்துடும் இது நிறைய பேருக்கு எந்த நேரத்துல குடிக்கணும்னு ஒரு டவுட் இருக்கும் இப்ப சோம்பு கசாயம்லாம் நைட்டு தூங்கும் பொழுது குடிச்சிட்டு தூங்குறது ரொம்பவே நல்லது அல்லது பகல்ல நம்ம குடிக்கணுனாலும் குடிக்கலாம் அதுவே முருங்கைத்தலை கஷாயமா இருந்ததுன்னா பகல்ல தான் நம்ம குடிக்கணும் நைட்டு தூங்கும் பொழுது குடிக்க கூடாது ஏன்னா முருங்கைக்கீரை ஆறு மணிக்கு மேலயே சாப்பிடக்கூடாது ஏன்னா செரிமானம் ஆகுறதுக்கு லேட்டாக ஆகும் தான் மத்தபடி எந்த ப்ரோப்லேம் கிடையாது முருங்கைத்தலை கசாயத்தை நீங்க வெறும் கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து குழந்தையோட weight ஐ increase பண்ணும் நாம டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே help பண்ணும் பனிக்குடத்தோட நீர் அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே help பண்ணும் இது தவிர நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க ஆனா சுகர் உங்களுக்கு இருக்கு எனக்கு பிரெக்னன்சி டைம்ல மட்டும் எனக்கு சுகர் இருக்கு அதுக்கு நான் மெடிசன் எடுக்கிறேங்கிறவங்க நீங்க உங்களுடைய டாக்டர் கேட்டுதான் இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளணும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்றதுனால உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாகாமல் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாம குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுல அதிகமான போலிக் ஆசிட் இரும்பு சத்து பிரசன்ட் ஆயிருக்கு இதை தவிர விட்டமின் ஏ விட்டமின் இ குழந்தையோட முழு வளர்ச்சிக்கும் இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பழங்கள் வந்து இந்த பழங்கள்லாம் நம்ம பொழுது நம்ம பாடியில் நீர்ச்சத்தோட அளவு வந்து கம்மியாகாமல் பாதுகாக்கும் இதுவும் நாம டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மாதுளம்பழம் மாதுளம்பழத்தை வந்து அப்படியே மென்று சாப்பிடுங்க ஜூஸ் போட்டு எடுத்துக்காதீங்க ஒயிட் sugar வந்து ஆட் பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் ஜூஸ் போட்டாலும் ஒயிட் sugar ஆட் பண்ணாமல் ஜூஸ் போட்டு குடிங்க மேக்ஸிமம் உங்களால் எந்த அளவு முடியுதோ எல்லா பழங்களையுமே வந்து நல்லா கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க அப்போ தான் முழு நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்கும் ஆரஞ்சு அதாவது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் லெமன் ஆரஞ்சு சாத்துக்குடி நார்த்தங்காய் இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இதுல அதிகமான விட்டமின் சி வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு இந்த விட்டமின் சி வந்து நம்ம பாடியில எல்லா உறுப்புகளுக்கும் ஹீமோகுளோபினை எடுத்து சொல்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஹீமோகுளோபின் கரெக்டா இருந்துட்டாலே நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது இந்த ஹீமோகுளோபின் தான் ஹீமோகுளோபினை வந்து கம்மியாகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வாக்கிங் வந்து எவ்வளவு நேரம் போகணும் ஒரு நாளைக்கு எந்த எந்த உங்களுக்கு இருக்கோ ஒரு சிலர் வந்து டீயோ காஃபியோ பாலோ இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் அப்படியும் நம்ம போகலாம் சாப்பிட்ட உடனே வாக்கிங் போகாதீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அஹ் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போனாலும் சரி வெளியில வாக்கிங் போனாலும் சரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வாக்கிங் போங்க உங்களால முடிஞ்சதுன்னா இரண்டு மணி நேரம் கூட நீங்க வாக்கிங் போகலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நம்ம படுக்கிற பொசிஷன் கூட நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நிறைய உமன்ஸ் வந்து இடது பக்கமும் படுப்பாங்க வலது பக்கமும் படுப்பாங்க இடது பக்கம் அதிகமாக படுக்கும் பொழுது குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ர குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் ரத்த ஓட்டம் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நீங்கள் இடது பக்கம் தூங்கும் பொழுதும் நல்லா அதிக நேரம் நல்லா தூங்கும் பொழுது தான் இந்த ஹார்மோன் வந்து சுரக்கப்படும் அப்படி இந்த ஹார்மோன் சுரக்கப்படுறது வந்து நம்மளோட கற்பை வாயை விரிவடைகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நார்மலா நார்மல் டெலிவரி ஆகணும்னா நம்மளுக்கு எந்த வாரத்துல எவ்ளோ சென்டிமீட்டர் கற்பப்பை வாயு ஓப்பன் ஆகணுங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் முப்பத்தி எட்டாவது வாரத்துல நாலு சென்டிமீட்டர் அல்லது முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் வரைக்குமே நம்மளுக்கு கற்பப்பை வாயு வந்து ஓப்பனாக இருக்கலாம் முப்பத்தி ஏழில் வந்து ஒரு சென்டிமீட்டரோ இரண்டு சென்டிமீட்டரோ உங்களுக்கு ஓப்பன் ஆகி இருந்ததுன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ கற்பப்பை வாயு ஓப்பன் ஆகிறதுக்கு நம்ம முப்பத்தி எட்டு முப்பத்தி இப்போ முப்பத்தி எட்டு ஆகுது வாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா பப்பாயா எடுத்துக்கலாம் பைனாப்பிள் எடுத்துக்கலாம் டேட்ஸ் எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்மளோட கற்பப்பை வாயை ரொம்ப சாஃப்டாக்கி சீக்கிரம் கற்பப்பை வாயை ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை தவிர நீங்கள் சாப்பிடும்பொழுது கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இதுவும் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பெயின் ரொம்ப நேரம் நீடிக்காமல் இருக்கிறதுக்கு நெய் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுக்காக அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க ரொம்ப கம்மியான அளவு இதுக்கு முன்னாடி நான் நெய்யே சேர்த்ததில்ல இல்லை எப்பயும் சாப்பிடுவேன்னா சாப்பாடோட ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லார் வீட்லையுமே வந்து இந்தியன் டாய்லெட்டும் இருக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்கும் கர்ப்ப காலத்தில் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்தியன் டாய்லெட்டில் நம்ம ஒவ்வொரு தடையும் உட்காந்து எந்திக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலான இது ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு டைமாவது யூரின் போவோம் அப்படி போகும் பொழுது அந்த எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் நம்ம யூரின் போன மாதிரியும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி உட்காரும் பொழுது மேக்ஸிமம் கீழே உட்காருங்க சோஃபாலேயோ கட்டிலேயோ இப்படி உட்காரத தவிர்த்துட்டு கீழே உட்காரது ரொம்பவே நல்லது நான் அதுவும் கால் நீட்டி உங்களுக்கு பின்னாடி முதுகு பின்னாடி ஏதாவது ஒரு பில்லோ வச்சுட்டு உட்காரும்பொழுது உங்களுக்கு அந்த கால் வீக்கம் வந்து கம்மியாகாமல் ஈஸியாக போயிடும் ஏன்னா ஒரு சிலருக்கு ஏழாவது மாதத்துல இருந்தே கால் வீக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நீங்க எந்த அளவு காலை கீழே தொங்க போட்டு உட்காரீங்களோ அந்த அளவுக்கு கால் வீக்கம் அதிகமாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு கால் வீக்கம் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு நீச்சத்தோட அளவு கம்மியாகலாம் இல்ல இல்லை அதிகமாகலாம் இது கூட நாம டெலிவரி ஆகிறதுக்கு பாதிக்கப்படலாம் ஏழு மாதங்களுக்கு அடுத்து உங்களுக்கு நார்மலாக தேவைப்படுறத விட அதிகமான தண்ணீர் சத்து தேவை படம் அதிகமான ஹீமோகுளோபின் வந்து தேவைப்படும் நார்மலா ஏழாவது மாதத்துக்கு அடுத்து குறைஞ்சது ஒரு பதிமூணாவது ஹீமோகுளோபின் இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் பொழுது உங்களுக்கு பிளட் அதிகமா போனா கூட ஈஸியா கரெக்டான குழந்த வெளியில் வரதுக்கும் அந்த பிளட் இதாகிறதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஹீமோகுளோபின்ல எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதே மாதிரி தைடா தைராய்டு இருந்ததுன்னா டேப்லெட்ஸ் எடுங்க டேப்லெட்ஸ் எடுக்காமல் இருக்காதிங்க வெறும் வயத்தில் தான் எடுக்கணும் அதுவும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் ரொம்ப அதிகமான ஆயில் ஐட்டம் எடுத்துக்கொள்ளாமல் கரெக்டான அளவு ஃபுட் எடுத்துக்கோங்க கரெக்டாக காலையில் சூப்பு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க பால் முட்டை டெய்லி எடுத்துக்கோங்க கீரை உங்களுக்கு கிடைச்சதுன்னா டெய்லி கூட கீரை எடுத்து கொள்றது ரொம்பவே நல்லது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரை பண்ணிடுங்க